தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் இருநூத்தி முப்பத்தி நான்கு பேரவைத் தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வரும் செவ்வாய்க்கிழமை அதாவது நாளைய தினம் நடைபெற உள்ளது தேர்தலுக்கான அனைத்து இறுதிக்கட்ட ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டுள்ளது ஒரு மாதத்திற்கும் மேலாக நடைபெற்று வந்த தேர்தல் பிரச்சாரம் ஞாயிற்றுக்கிழமை இரவுடன் முடிவடைந்தது கொரோனா பெருந்தொற்றுக்கு இடையே தமிழகத்தில் நாளைய தினம் பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளது வாக்காளர்கள் எந்தவித பயமும் இல்லாமல் வாக்களிக்க தேவையான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் தற்போது மேற்கொண்டுள்ளது வாக்குப்பதிவு நேரம் சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்குப்பதிவு செவ்வாய்க்கிழமை அதாவது நாளைய தினம் காலை ஏழு மணிக்கு தொடங்கி இரவு ஏழு மணிக்கு நிறைவடைய உள்ளது அடையாள அட்டையை பொறுத்தவரை வாக்குச்சாவடிக்கு வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க செல்வதற்கு முன்பாக உங்களது வாக்காளர் அடையாள அட்டையை கட்டாயம் நீங்கள் வைத்திருப்பது அவசியம் வாக்காளர் சீட்டு இருக்கிறதே அது போதும் என்று எண்ண வேண்டாம் வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையம் அனுமதித்துள்ள ஏதேனும் ஒரு அடையாள அட்டையை நீங்கள் கொண்டு செல்லலாம் ஒருவேளை நீங்கள் முதல் முறை வாக்காளர்களாக இருந்தால் அல்லது முகவரி மாற்றம் செய்தவராக இருக்கலாம் அவ்வாறு இருந்தால் தேசிய வாக்காளர் சேவை தளத்திற்கு சென்று உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கும் எண்ணை பதிவு செய்து வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் உள்ளதா இல்லையா என்பதை உறுதி செய்து கொள்வது நல்லது வாக்காளர் சீட்டு அதாவது பூத் ஸ்லிப் வாக்காளர்கள் வாக்களிக்க வசதியாக தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் வாக்காளர் சீட்டை முன்கூட்டியே பெற்றுக்கொள்ளுங்கள் இது நீங்கள் வாக்களிக்க செல்லும் போது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் வாக்குச்சாவடியில் வாக்களிக்கும் போது உங்களது வாக்காளர் சீட்டை பெற்றுக்கொள்வார்கள் என்பதனையும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் அடுத்து முகக்கவசம் வாக்களிக்க வரும் வாக்காளர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்திருப்பது கட்டாயம் வாக்குச்சாவடியில் முகக்கவசம் யாரும் கருத வேண்டாம் முகக்கவசம் அணிந்தவர்கள் மட்டுமே வாக்குச்சாவடிக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்பதனை நினைவில் கொள்ளுங்கள் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச கார் சேவை எண்பது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்களித்துவிட்டு மீண்டும் இல்லம் திரும்ப வசதியாக இலவச கார் சவாரி சேவையை அளிக்க ஊகவர் நிறுவனம் முன்வந்துள்ளது தேர்தல் ஆணையத்துடன் இந்த நிறுவனம் இணைந்து செயல்பட்டு சேவையை அளிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது சென்னை திருச்சி கோயம்புத்தூர் ஆகிய நகரங்களை சேர்ந்த மூத்த குடிமக்களுக்கு இந்த சேவை கிடைக்கும் இலவச சவாரியானது குறைந்தபட்சம் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு உட்பட்டு பயண கட்டண அளவில் ரூபாய் இருநூறு வரை இருந்தால் முழுமையான இலவச சேவை உங்களுக்கு கிடைக்கும் பயணம் செய்வோர் செல்லிடப்பேசி மூலம் அதாவது மொபைல் மூலமாக ஊபர் செயலியை பதிவிறக்கம் செய்து அதில் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் எண்பது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் விருப்பத்தின் பேரில் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள முடியும் வாக்காளர் சீட்டு இல்லை என்றால் அதாவது உங்களுக்கான பூத் ஸ்லிப் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் பரவாயில்லை வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் போதும் வாக்களிக்கலாம் வாக்காளர் சீட்டு பெறவில்லை எவ்வாறு வாக்களிப்பது என்று நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்